ஒன்று வந்து நல்லவன், இன்னொன்று வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இளையதளபதி பிரபு அவர்கள் நடிப்பில் குரு சிஷ்யன். இந்த ரெண்டு படம் அது வந்து பிப்ரவரியில் ஆரம்பித்தார், இது வந்து மார்ச்சில் ஆரம்பித்தார். நான் ரெண்டுமே பேரலாக பண்ணி அதை ஜூலையில் ரிலீஸ் பண்ணி, அதுவும் சில்வர் ஜூப்ளி, அதே போல் இது வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணி, இதுவும் வந்து 100 டேஸ் படம் நல்லவன். அப்படி ஒரு நல்ல பிளானர் ப்ளஸ் திறமைசாலி நம்ம இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். அதுக்கப்புறம் ரெட்ஸ் அண்ட் ஆர்ட் கிரியேஷன்ஸ் என்ற பெயரில் நம்ம ராஜ்கிரண் அவர்களோட பேனர் உருவாச்சு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சிராஜ் அவர்கள் இயக்கத்தில் என்ன பெத்த ராசா என்ற பெயரில் அந்த முதல் முறையாக படம் எடுத்தார். இந்த படத்தில் வந்து ராமராஜன் அவர்கள் தான் கதாநாயகன். இவர்களுடன் ரூபினி, ஸ்ரீ வித்யா, வினு சக்கரவர்த்தி, அப்புறம் ராஜ்கிரண் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அப்புறம் இவர்களுடன் அப்புறம் வந்து செந்தில், எஸ் எஸ் சந்திரன், அப்புறம் வந்து சாதனா, ஜி சீனிவாசன் இவர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதை வந்து ராஜ்கிரண் எழுதியிருந்தார், இசை இளையராஜா. இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ராஜ்கிரண்னுடைய ரெட்ஸ் அண்ட் ஆர்ட் கிரியேஷன்ஸ் தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள். அதுக்கப்புறம் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவர்கள் தயாரிப்பில் 1990 சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஆர் வி உதயகுமார் அவர்கள் இயக்கத்தில் கிழக்கு வாசல் இந்த படம் ஒன்று. இது வந்து கதை வசனம் எம்எஸ் மது அவர்கள். இந்த படத்தில் இசை இளையராஜா, நவரசநாயகன் கார்த்திக், ரேவதி, குஷ்பு, மனோரமா, சின்னி ஜெயந்த், விஜயகுமார், ஜனகராஜ், தியாகுன்னு இவர்கள் நடித்த ஒரு பக்கம் இளையதிலகம் பிரபு, குஷ்பு நடித்த சின்ன தம்பி பெரிய ஹிட்டாகி வெற்றிகரம் ஓடியிருக்கு. இன்னொரு பக்கம் நவரசநாயகன் கார்த்திக், குஷ்பு அவர்கள் நடிப்பில் இந்த படமும் மாபெரும் வெற்றி கண்டிருக்கு. இந்த ரெண்டு படமும் பேரலாக பெரிய சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் தாங்க குஷ்பு அவர்களுக்கு வந்து தமிழில் மிகப்பெரிய மார்க்கெட்டு உருவாச்சுன்றதை சொல்லுறதுக்கு அஸ்திவாரமான இந்த ரெண்டு படங்கள். ஒன்று கிழக்கு வாசல், இன்னொன்று வந்து சின்ன தம்பி, ரெண்டுமே பேரலாக ரிலீஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கலைப்பில் இன்டர்நேஷ்னல் சார்பில் தயாரித்து இப்படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி, பாடல்களுடன் இசையமைத்து இயக்கியவர் நம்ம கலைப்புல் எஸ் தானு அவர்கள். படத்தின் பெயர் புது பாடகன். இந்த படத்துக்கு குத்து விளக்கு ஏற்றி வச்சது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த படத்தில் நடித்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அமலா, சரத்குமார், ராதா ரவி, வாகை சந்திரசேகர், ராஜலட்சுமி, சின்னி ஜெயந்த், சார்லி, ஆனந்த்ராஜ். இந்த படம் வெற்றி படம். அதுக்கப்புறம் தெய்வானி மூவிஸ் சார்பில் அமுதா துரராஜ் அவர்கள் தயாரிப்பில் இயக்குனர் ஆதவன் அவர்கள் இயக்கத்தில் புது புது ராகங்கள். இந்த ஒரு படம் சும்மா பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல்களை பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த புது புது ராகங்கள். இது வந்து தேவி பேடேஸில் நூன் ஷோ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதில் வந்து சித்தாரா, ஆனந்த் பாபு, சரண்ராஜ், நாகேஷ், நம்பியார், டெல்லி கணேஷ், ராஜேஷ், சார்லி இப்படி பலர் நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு பியூர் ஒரு ஃபோக் சாங் மியூசிக்கல் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட், புது புது ராகங்கள். இது வந்து ஒரு வெற்றி படம் தான். அர்ச்சனா ஐஏஎஸ் தெய்வானி மூவி சார்பில் அமுதா துரராஜ் அவர்கள் தயாரிப்பில் அர்ச்சனா ஐஏஎஸ் இப்படத்தை இயக்குவது ஏ ஜெகநாதன், இசை எஸ் ஏ ராஜ்குமார். இந்த படத்தில் வந்து நடிகர் சரத்குமார், சித்தாரா, ஸ்ரீவித்யா, செந்தில், விஜயகுமார் என பலர் நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஹீரோயின் ஓரியண்டட் சப்ஜெக்ட். சித்தாராவை டைட்டில் ரோலில் நடிக்க வச்சுருந்தாங்க. இது ஒரு சுமாரான ஒரு வெற்றி படம் தான். அதே போல் வந்து தேவி பாலாவில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் கதிர் இயக்குனராக அறிமுகமான படம் இதயம். இந்த படத்துக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒளிப்பதிவு செய்ய இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் நடிகர் முரளி ஹீரா என்ற நடிகை இந்த படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானார். இவர்களுடன் விஜயகுமார், சின்னி ஜெயந்த், மனோரமா, ஜனகராஜ், தம்பி ராமையா இப்படிலாம் நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி. இது படமும் நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் 91 வந்து கலைப்புலி இன்டர்நேஷ்னல் அவர்கள் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் மகேந்திரனுடைய கதை திரைக்கதை வசனத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையில் பார்த்திபன், ஐஸ்வர்யா, சாய்குமார், ஸ்ரீஜா, தியாகு, அஜய் ரத்னம் இவர்கள் நடிப்பில் உருவாக்கப்பட்ட படம் தான் தையல்காரன். துடிக்கும் கரங்கள் படத்துக்கு அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைத்த படம் இந்த தையல்காரன் படம். அதுக்கப்புறம் 93 வந்து ரெட்ஸ் அண்ட் ஆர்ட் கிரியேஷன் சார்பில் ராஜ்கிரண் அவர்களே கதாநாயகனாக நடித்து இயக்கி தயாரித்த படம் அரண்மனை கிளி. படத்திற்கு இசை இளையராஜா. இப்படத்தில் ராஜ்கிரண் அவரோட வந்து ரெண்டு புது கதாநாயகியாக அறிமுகம் செய்தார். ஒருவர் அஹானா, இன்னொருவர் காயத்ரி.
இவர்களுடன் வடிவேலு, விஜயகுமார், நம்பிராஜன், கனல் கண்ணன் இப்படி பலர் நடித்திருந்தாங்க. இதுவும் ஒரு மாபெரும் வெற்றி படம். அப்புறம் 93 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இளையதிலகம் பிரபு, பானுப்ரியா, ரம்பா, சுஜாதா இவர்கள் நடிப்பில், கதீர் அவர்கள் இயக்கத்தில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ரிலீஸான படம் உழவன். இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இது வந்து டிவி கலால ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து இதே தீபாவளிக்கு வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தான் அவர்களின் வி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ரத்னகுமார் அவர்களுக்கு கதை வசனம் எழுத, பாரதி ராஜா அவர்கள் திரைக்கதை அமைத்து இயக்க, விஜயகுமார், நெப்போலியன், ராதிகா, பாண்டியன், விக்னேஷ், விஜி சந்திரசேகர், வடிவேலு இவர்களெல்லாம் நடிக்க, ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வெளியான படம் தான் கிழக்கு சீமையில். இது வந்து தேவ் பேடஸில் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள், இதில் உழவன் கூட 100 ஆச்சு, கிழக்கு சீமையில் சுழு ஜூப்ளி. பாடல்களும் பெரிய ஹிட்டு, கதை மிகப்பெரிய களம்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட அந்த கதை, வில்லேஜ் நேட்டிவிட்டி, வில்லேஜ் சப்ஜெக்ட்னா உங்களுக்கு பாரதிராஜன்னா சொல்லவே தேவையில்லையா, அவர் தான் அவர் கை வந்த கலை, பிரமாதமாக இயக்கியிருந்தார். படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் வந்து 93 வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து வேடன், சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்தில், சரத்குமார், குஷ்பு, சரண்ராஜ், சரத்பாபு, சின்னி ஜெயந்த், ஈஸ்வரி ராவ், சார்லி, ஜனகராஜ், ஹசன் கான், அஜய் ரத்னம் இவர்கள்லாம் நடிப்பில் உருவான படம் வேடன். வேடன் வந்து பார்ட்லி வந்து கொஞ்சம் வெளிநாட்டில் கூட படப்பிடிப்பு நடத்தப்பட்டது, அந்த ஒரு படம் ஆவரேஜ் ஹிட்டுது. அதுக்கப்புறம் 93 பொங்கலுக்கு வந்து கவிதாலய அவர்கள் தயாரிப்பில் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய ஜாதி மல்லி, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகேஷ், குஷ்பு, வினீத், யுவராணி, மதன் பாப், விசித்ரா, தாமு, நாசர் இவர்கள்லாம் நடிக்க, மரகதமணி இசையமைப்பில் வெளியான படம் ஜாதி மல்லி. இது வந்து 100 அதுக்கப்புறம் வந்து 94 பொங்கலுக்கு வந்து மணிவண்ணன் அவர்கள் இயக்கத்தில் அவருடைய ஆஸ்தான நடிகர் சத்யராஜ் அவருடன் மணிவண்ணன், ரஞ்சிதா, கஸ்தூரி, சுஜாதா, மலேசியா வாசுதேவன், சி ஆர் சரஸ்வதி, எஸ் சந்திரன் இவர்கள் நடிப்பில் உருவான படம் அமைதி பட. இந்த படத்துக்கு தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா மணிவண்ணன் வந்து அவர் கூட இருக்கிற 3 வந்து தயாரிப்பாளராக்குனார். அதில் வந்து ஒருவர் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வந்தால் பாலச்சந்திரன், இன்னொருத்தர் வந்து கேமராமேன் அவருடைய ஆஸ்தானா ஒளிப்பதிவில் சங்கர்கிட்ட சிஷியனாக இருந்தால் யுகே செந்தில்குமார் அவர் அவர் பார்ட்னர் ஆக்குனார். இன்னொருத்தர் அவருடைய சிஷியர் வந்து இளமுருகன். 3 சேர்ந்து தயாரித்த படம் தான் அமைதி படம். இது வந்து பக்கா பொலிட்டிக்கல் சட்டையர், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதோட சீக்குவல் கூட பார்த்திங்கன்னா அந்த 2000 மேலே சீக்குவல் பார்ட் 2 மணிவண்ணன் இயக்கியிருந்தார். அவர் இயக்கிய கடைசி படம் அது தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா. ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து பவித்ரன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம இந்த இந்தியன் மைக்கேல் ஜாக்சன்னு அப்போது பேர் எடுக்கப்பட்ட நம்ம பிரபுதேவா, ரோஜா இவர்கள் நடிப்பில் வெளியான படம் இந்து. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா. இதில் வந்து நடிகர் சரத்குமார் மற்றும் குஷ்பு வந்து கௌரவ வேஷத்தில் நடிச்சிருந்தாங்க. தேவி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். பாடல்களில் வந்து ஆடியோ மிகப்பெரிய ஹிட்டு, அதுக்கு நான் அதனால் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்கு, படமும் வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 94 பிவி கம்பைன் சார்பில் சோபா சந்திரசேகர் அவர்கள் கதையில், எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில், நம்ம அன்றைய இளைய தளபதி விஜய், சங்கவி, விஜயகுமார், ஸ்ரீவித்யா, கவுண்டமணி, மனோரமா, விசித்ரா, செந்தில் இவர்கள்லாம் நடிக்க, ரசிகன் என்ற இந்த படம் வந்து தேவி கலாவில் ரிலீஸ் ஆச்சுங்க. ரிலீஸ் ஆகிட்டு இந்த படம் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஹிட்டு. இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சு 92 நடிக்க வந்தார். 94 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு. ரசிகன் அவருக்கு வந்து டர்னிங் பாயிண்ட், கமர்ஷியல் ஹீரோ ஆக்கிற முதல் படம் இது ரசிகன். அதுக்கப்புறம் வந்து 95 ஆலயம் என்ற நிறுவனத்தில் ஸ்ரீராம் என்பவரும் மணிரத்னம் அவர்களும் இணைந்து தயாரிப்பாளர்களானுங்க. அந்த கம்பெனி பேர் தான் ஆலயம். அந்த கம்பெனி சார்பில் எடுக்கப்பட்ட படம் பம்பாய். இதில் வந்து அரவிந்த் சுவாமி, மணிஷா கொய்ரலா, நாசர், கிட்டி, டினுவானந்து, அப்புறம் வந்து மாஸ்டர் ஹர்ஷா, மாஸ்டர் ஹிருதய், ஆகாஷ் குரானா, ஏஎல் ஸ்ரீனிவாசன் இவர்கள்லாம் நடிக்க, பம்பாய் படம் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவானது. இது வந்து அன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்குள் ஆன படம் பம்பாய். பம்பாய் வந்து இந்த பாம்பேயில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து சில பாம்பு பிளாஸ்ட்லாம் கூட நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு அங்கே இந்த செய்திகள் இன்றைக்கும் நீங்கள் கூகுள் போட்டிங்கன்னா அந்த செய்திகள் வரும். அப்படி பிரபலமான ஒரு படம். பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டு, அதே மாதிரி படமும் ஹிட்டு. அதுக்கப்புறம் 95 பார்த்தீங்கன்னா தேவி கலாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. மாசனி அம்மன் மூவி சார்பில் நம்ம வந்து ஜானகி சவுந்தர் அவர்கள் இயக்கத்தில் சவுந்தர பாண்டியன் என்பவர் தயாரிக்கிறாரு. படத்துக்கு பேர் வந்து ராஜாவின் பார்வையில். இப்படி மக்கள் திலகம், நடிகர் திலகம் சேர்ந்து நடித்த ஒரே ஒரு தமிழ் படம், ஒரே ஒரு படம் அது குண்டு கிளியன்னு பேசப்படுதோ, அதே போல்
இளைய தளபதி விஜய் அப்புறம் தலை அஜித் இவர்கள் இணைந்து நடித்த ஒரே ஒரு படம் ராஜாவின் பார்வையில். இந்த படத்தை தயாரித்த பெருமை நடிகர் சௌந்தரபாண்டியன் அவர்கள் உண்டு. இந்த படத்தை இயக்கியது ஜானகி சௌந்தர். இதில் வந்து இந்த இருவருடன் இந்திரஜா, காயத்ரி சாஸ்திரி, வடிவேலு, அப்புறம் வந்து ஜனகராஜ், வடிவுகர்சி, வெண்ணிராடை மூர்த்தி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஆவரேஜ்.